மைவி 3 நிறுவன அதிபரிடம் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மைவி 3 நிறுவனத்தார் மற்றும் நிறுவனம் மீது கடந்த 19ஆம் தேதி 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சூழலில் வழக்கு தொடர்பாக கோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் முன் சக்தி ஆனந்த் ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் தென்னிலவன் இணைப்பில் இருக்கிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக, அதாவது கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மைத்ரி ஆட்ஸ் என்ற நிறுவனம் பாத்தீங்கன்னா, அதாவது ஆப் மூலமா நீங்க வந்து விளம்பரத்தை பார்த்தல் பார்க்கணும், அதே போல முதலீடு செய்தால் அதிக அளவு வருவாய் ஈட்டலாம் என விளம்பரப்படுத்தி அதுல மோசடி செய்ததாக எழுந்த புகார் அடிப்படையில பாத்தீங்கன்னா, கடந்த 19ஆம் தேதி கோவை குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்கு 5 பிரிவின் கீழ் வழக்கு போய் சேர்ந்து அந்த விசாரணையை வந்து துவங்கி இருந்தாங்க. இந்த நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாத்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருந்த பொதுமக்கள் என சுமார் 5000 மேற்பட்டோர் வந்து கடந்த திங்கட்கிழமை நீலாம்பூர் பகுதியில வந்து குவிந்ததால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. அதற்கும் பாத்தீங்கன்னா, சட்டவிரோதமாக மக்களை கூடுதல் போன்ற உள்ளிட்ட பிரிவுகளின் கீழே வந்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளரான சத்ய ஆனந்த் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த மோசடி வழக்கு பதிவு செய்த அந்த வழக்கு தொடர்பாக தற்போது சத்யானந்த் வந்து கோவை குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்காக தற்போது ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் போலீசார் வந்து தற்போது விசாரணையை துவங்கி இருக்கிறாங்க. இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே கடந்த முறை பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து ஒரு அதாவது முதலீடு செஞ்சவர்கள் வந்து அதுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சத்யானந்த் வந்து V3 ஆன்லைன் டிவி என்ற ஒரு நிறுவனத்தில் வந்து நடத்தி அதன் மூலமாக ஏராளமான மக்களை மோசடி செய்ததாக இன்றைய தினம் ஒரு 16 வந்து கோவை மாவட்ட ஆட்சியரிடம் வந்து ஒரு புகார் மூலம் அளிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, கடந்த 5 முன்பே பாத்தீங்கன்னா, கோவையில வந்து V3 ஆன்லைன் டிவி என்ற பெயர்ல ஒரு நிறுவனத்தை துவங்கி அதுல வந்து பொதுமக்கள் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் நபர்கிட்ட வந்து பல கோடி ரூபாயை வந்து முதலீடாக பெற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தை வந்து உடனடியாக மூடிவிட்டு தப்பி சென்று விட்டதாகவும், தற்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மைவி 3 ஆட்ஸ் என்ற ஒரு புதிய நிறுவனம் மூலமாக மீண்டும் மக்களை வந்து ஏமாற்றுவதாகவும், அதில் அதை நம்பி 1000 கோடி ரூபாயை வந்து பொதுமக்கள் போட்டிருக்கிறதாகவும் இந்த புகார் இந்த மனுல வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த ஏற்கனவே பல மோசடியில் ஈடுபட்டு நிறுவனத்தை மூடிய அதே நபர் தான் இந்த நிறுவனத்தையும் வந்து இந்த நிறுவனத்தின் மூலமாகவும் பொதுமக்களிடம் பல கோடி ரூபாயை வந்து முதலீடாக பெற்று அவரும் ஏமாத்தி விடுவார், எனவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறாங்க. மேலும் அதாவது ஏற்கனவே அந்த மோசடி புகார் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில இன்றைய தினம் அந்த சக்தி ஆனந்த் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு. அது போக மாவட்ட ஆட்சியரிடமும் அவர் மீது ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தனிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.